தெலுங்கானா ஆளுநரும் புதுவை துணைநிலை ஆளுநரும் ஆன டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லி பயணம் மேற்கொண்டார். அங்கு அவர் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லி பயணம் மேற்கொண்டார். அங்கு அவர் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அப்பொழுது தொலைநோக்கு பார்வையுடன் 2023-24 நிதி ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கூறிய நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலம் வருங்கால முன்னேற்ற திட்டங்கள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்டார்.